ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி டீமோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு குட்டி ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்க்க போகிறோம். என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மெயின் ஆஸ்பெக்ட்டு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்துட்டு டோட்டலாக அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே ஃப்ளோ ஆனதே கிடையாது. ஏன் வந்துட்டு எப்பவுமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தவறானதே இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, ஆன் பேப்பரில் எல்லா இயருமே ஆர்சிபி ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருப்பாங்க. டோட்டலாக ஆர்சிபி கிட்ட இந்த தடவை வந்துட்டு 23.75 crores அப்படிங்கிற பர்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்ஸ் அமௌண்ட்டை வச்சு அசரங்கா, ஹேசலுட், ஹர்ஷல் பட்டேல் அப்படிங்கிற அந்த ஒரு மூணு பிரைமரி பிளேயர்ஸோட அந்த ஒரு ஸ்லாட்டை வந்துட்டு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. கேமரூனியை ட்ரேட் பண்ணதோட அந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக ஒரு ஸ்லாட் குறைஞ்சிருச்சு. ஸோ டோட்டலாக ஓவர்சீஸ் சைடில் அவங்க ரெண்டு இடத்துல வந்துட்டு ஸ்லாட்டை ஃபில் பண்ணால் போதும். ஹேசலுட்டோட இடத்துல ஒரு தரமான பிளேயர் எடுத்தால் போதும், மற்றதெல்லாம் இந்தியன் பிளேயர்ஸுக்கு தான் போகணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுடைய பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா, கிரீன் அண்ட் ஃபாஃப் டாப்பில் போட்டோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் நம்பர் ஃபோரில் இருப்பார். ஓவர்சீஸ் சைடில் ஸ்டார்க்கு குறி வச்சோன்னா ஸ்டார்க்கை வந்து பிளேயிங் லெவனுக்குள்ள ஹேசலுட் இடத்துல கொண்டு வந்துடலாம். இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிங் கோலி இருப்பார், ரஜத் பிடிச்சா நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு, லாம்ரூர் டிகே இப்போ செம ஃபார்மில் இருக்காரு, மயங்க் டாகரை ட்ரேட் பண்ணியிருக்கோம், சிராஜ் ஒரு பெர்ஃபெக்ட் பிட்கு. ஸோ 10th பவுலர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்பின்னர் தான் நமக்கு வேணும். ஸோ லாம்ரூரோட இடத்துல நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இந்தியன் பிளேயர், ஒரு அக்ரெசிவ் ஃபினிஷர் மாதிரியான ரோல் கொண்டு வந்தோன்னா ஓகே. ஸோ நமக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு இந்தியன் ஸ்பின்னர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ மயங்க் டாகர் அந்த இடத்துல வந்து இருக்கிறாரு, பட் அவருக்கு வந்துட்டு அசிஸ்ட் கொடுக்கும் வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வேணும். சஹலையெல்லாம் ட்ரேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது எக்ஸ்ட்ராடனரி மூவ் தான், பட் நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் பார்க்கறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குலாம் ஆசைப்படக்கூடாது. நம்மளோட சைடில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி தெளிவாக இருக்கணும். ஸோ டோட்டலாக வந்துட்டு எந்த பிளேயர் நமக்கு வந்து ஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறத பார்த்து இப்போ முருகன் அஸ்வின்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்பின்னரை வந்து நம்ம வந்துட்டு கொண்டு வந்துட்டோம்னா போதும். மயங்க் டாகரை சப்போஸ் வந்துட்டு பிரைமரி பிளேயராக நம்ம பார்க்கல அப்படிங்கும் பட்சத்தில் அந்த ஸ்பின்னரை கூட உள்ள ஆட வைக்கலாம். பட் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் வந்து மயங்க் டாகரை பிரைமரி லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கிறேன். மற்றபடி வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி பண்ண வேண்டியது எல்லாமே நீட்டாக தெளிவான ஒரு பேக்கப்பை வந்துட்டு கொண்டு வர்றது தான். ஸோ இப்போ என்னோடய பிளேயிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டாப்லேயே உள்ளே இன்க்ளூட் பண்ண முடியல, வில் ஜாக்ஸையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ அதனால் சப்போஸ் வந்துட்டு அவங்களையெல்லாம் நம்ம பேக்கப் வந்து வச்சு ஆகணும். ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஏதாவது ஒரு தகுதித்தம் பண்ணி பிளேயர்ஸோட அவைலபிலிட்டியில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கொண்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் இவங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸ்வெல்லோட இடத்துல வந்துட்டு வில் ஜாக்ஸையும், ஸோ அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த ஆர்டரில் ஆடுறதுக்கு வந்துட்டு க்ரீனோட இடத்துல இன்னொரு பிளேயரையும் நம்ம வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ வந்துட்டு நல்ல நீட்டான ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்பின்னரை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஆர்சிபி இந்த ஐபிஎல் 2024 ஆன் பேப்பர் செமஸ்ட்ராங்கான ஒரு டீமாக ரெடி ஆயிரும். ஸோ மற்றபடி அவங்க பெருசாக வந்துட்டு எதுலேயுமே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு பிளேயிங் லெவனே இருக்குது. அந்த ஒரு பிளேயிங் லெவனை டீசெண்டாக கொண்டு போய் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ யாரோ ஆல்ரவுண்டரோ அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிஷியரியாக வாங்கணும். அவங்களோட ரோலுக்கு கரெக்டாக அவங்கள வேலை வாங்கினாலே ஆர்சிபி இந்த தடவை நல்ல ஒரு டீமாக வந்துட்டு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா சபாஷ் அகமது ஒழுங்காகவே யூஸ் பண்ணி இந்த தடவை அந்த தவிர மீண்டும் அவங்க பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.